பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் மலை கொடுத்துருக்கோம். இந்த குன்றத்தூர் மலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த குன்றத்தூர் மலை அமைஞ்சிருக்கு. இந்த குன்றத்தூர் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடைவரை கோயில் இருக்குது. ஒன்று உதயகிரீஸ்வரர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டகிரீஸ்வரர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உதயகிரீஸ்வரர். சூரியன் உதயமாறப்போ அந்த ஒளிக்கதிர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலவர் மேலே படும், அந்த உதயகிரீஸ்வரர் அந்த சிவபெருமான் மேலே வந்து படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தியோட சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த நந்தியோட தலை வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கி குனிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமிழ், அதுக்கப்புறம் வந்து அந்த மணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க. இந்த உதயகிரீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 துவாரபாலர்கள் இருக்காங்க. சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விநாயகர் சிலை இருக்குது. எல்லா முற்கால பாண்டியர் கோயில்களையும் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயிலையும் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து இருக்குது. இந்த குடைவரை கோயிலையும் விநாயகர் சிலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு துவாரபாலகர்கள், 2 துவாரபாலகர்களும் வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் தான். இந்த குடைவரை சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை உள்ளே இருக்க ஐயன் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செதுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா குடைந்து அந்த தாய் சிற்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயிலில் உள்ள மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் வந்து பொருத்தப்படவில்லை, அது வந்து குடைந்து அந்த மூலவர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது கிபி 8ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த குடைவரை கோயில். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டகிரீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு குடைவரை கோயில் இருக்குது. நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உதயகிரீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ உலகநாதர்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது போக பக்கத்தில் வந்து ஒரு 25 சமண படுகைகள் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து சித்தர்கள் தியானம் பண்ணுறதுக்கான இடமும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமிய கல்வெட்டுகளும் இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ உலகநாதர். ஐயனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ உலகநாதர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஐயன் ஸ்ரீ உலகநாதர், இன்னொன்று வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தனியாக ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஐயன் ஸ்ரீ உலகநாதருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது. அந்த குகை மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து மீனாட்சம்மன் கோயில் வரைக்கும் அந்த பாதை இருக்குது அப்படின்னு வந்து ஐயா வந்து முன்னாடி வீடியோலேயே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு நீட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது ஸ்ரீ உலகநாதன், மூணாவது இந்த இப்படி போனீங்கன்னா ஊரணி கரை இருக்கும். கரை மேலே ஊர்காவல ஈஸ்வர் மண்டபமெல்லாம் வந்து இடிஞ்சு போய் பார்த்து சும்மா இதெல்லாம் இருக்கான். கருப்புசாமி இருக்கான், சிவன் இருப்பார், அதுக்கு பேர் ஊர்காவல ஈஸ்வர். மூணாச்சா அதை தாண்டி அப்படி போனீங்கன்னா அஷ்டகிரி ஈஸ்வர், இவர் மாதிரியே இருப்பார். சூரியன் அஷ்டமாகும் போது அதனுடைய கதிர் வந்து அவர் மேலே அப்படியே, அதுவும் கொடவர கோயில், அதுக்கு பேர் அஷ்டகிரி ஈஸ்வர். இப்போ நாளாச்சா அதை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா திரு நீலகண்ட ஈஸ்வர், அதுக்கு பேர் சத்தக்கன்னிமார்கள் 7 பேர் இருப்பாங்க. பெரிய சிவன் இருப்பார், விநாயகர் இருக்கார், சுனை இருக்க, அதுக்கு பேர் தான் திரு நீலகண்ட ஈஸ்வர். நடுப்பறையில் அதுவும் குடவர கோயில் எல்லாமே இல்லை மூணு பண்ணீங்க இப்போ பார்க்குறது 5 பார்க்கலாம். அதுவும் குடவர கோயில். மேலே பார்த்தீங்கன்னா மூலபால வீரபத்திர ஈஸ்வர்,
மலை மேலே உச்சியில் ஒரு தூண் இருக்கும், இந்த அப்படி எள்ளில் வந்து கட்டாடம் இருக்குது, மேலே வந்து சிவன் இருக்காரு, அம்மன் இருக்கு, நந்தீஸ்வரர் இருக்கு. இப்போ இதனுடைய சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறதே விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, எப்படி சண்டீஸ்வரர் இருக்காரு, சண்டீஸ்வரர் கால பைரவர், நாகராஜா, சித்தருனுடைய சிவ சமாதி இருக்கு. அதை பார்த்தீங்களா சதுரமா? அது உள்ளுக்கு அந்த பக்கம் குகை இருக்கு, அது மீனாட்சி அம்மன் கோயில் போகுதுன்றாங்க, யார் கிடையாது பார்த்ததில்லை. ஐயா குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த குன்றத்தூர் மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 5 சிவருமான் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இந்த மலையை பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த குளத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே இலைகள் தான், ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்யமாக தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்க. சிவகங்கை போகிற வழியில் வறுச்சூர்னு ஒரு ஊருக்கு வலது புறமாக திரும்பினீங்கன்னா இந்த குன்றத்தூர் மலைக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகிரீஸ்வரர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில். சூரியன் மறைகிறப்ப அதில் ஒளிக்கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் சிவருமான விலமெழுந்துப்படும்.